வெல்கம் டு பெஸ்ட் தமிழ் டுடோரியல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரேன்சம்வேர் அப்படிங்கிற மால்வேர் சைபர் அட்டாக் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஷேடோ ப்ரோக்கர்ஸ் அப்படிங்கிற ஹேக்கர்ஸ் மூலமாக வந்து இதை அட்டாக் பண்ணுறாங்க. இது வந்து வேர்ல்டு ஃபுல்லாகவே வந்து இப்போ வந்து பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. இந்த ரேன்சம் மால்வேரை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான ஆன்டி வைரஸும் வந்து இதை டிடெக்ட் பண்ணாது. நீங்கள் ஒரிஜினல் ஆன்டி வைரஸ் வச்சுருந்தாலும் அதை டிடெக்ட் பண்ணாது. அன்வான்டட் ஸ்மெல்ஸ் ஏதாவது உங்களுக்கு ரிசீவ் ஆச்சுன்னா தயவு செஞ்சு அதை ஓப்பன் பண்ணாதீங்க. ஒன்ஸ் நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிற லிங்க் மூலமாக நீங்கள் டவுன்லோட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் சிஸ்டமில் இருக்கிற ஃபைல் எல்லாமே வந்து என்கிரிப்ட் ஆகிரும். அப்புறமேட்டு வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் டாலர் வந்து உங்களுக்கு பே பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். அதை நீங்கள் பே பண்ணிங்க மட்டும்தான் டிகிரிப்ட் ஆகும். அந்த மால்வேர் தான் வந்து ரேன்சம் மால்வேர். அதனால் உங்களுக்கு அன்வான்டட் ஸ்மெயில்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணாதீங்க, டைரெக்டாகவே டெலிட் பண்ணிடுங்க. உங்களுக்கு தேவையான மெயில்ஸ் மட்டும் ஓப்பன் பண்ணி படிங்க. பாருங்கள் இந்த ஃபார்மேட்டில் வந்து உங்களுக்கு வரும். அதனால் வந்து என்னென்ன ஃபைல்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ். இது வந்து ரேன்சம் மால்வேர் வந்து உங்களுக்கு அட்டாக் ஆச்சுன்னா இந்த மாதிரி ஸ்க்ரீன் தான் உங்களுக்கு உங்களோட பிசியில் வரும். இது நீங்கள் வந்து அமௌண்ட் பே பண்ணால் மட்டும்தான் வந்து டிகிரிப்ட் பண்ண முடியும். இது வர்றதுக்கு முன்னாடி நம்ம பாதுகாக்கிறதுக்கான வழிமுறைகள் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து மைக்ரோசாஃப்ட் லிங்க்கு கீழே கொடுத்துருப்பேன், அந்த லிங்க் போனீங்கன்னா அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விண்டோஸ் சர்வரோட 32-bit 64-bit இதோட அப்டேட்ஸ் எல்லாமே இருக்கும். அந்த அப்டேட்ஸோட லிங்கில் போய் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி அப்டேட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் மைக்ரோசாஃப்ட் அப்டேட் கேட்டலாக் அப்படிங்கிறது இதெல்லாம் லேட்டஸ்ட்டு அப்டேட்டு விண்டோஸ் 8, விண்டோஸ் XP, விண்டோஸ் 10 எது வேணுமோ எல்லா அப்டேட்டும் இதில் இருக்குது. அதோடய லிங்க் வந்து கீழே கொடுத்துருங்க. அதில் போய் நீங்கள் வந்து டைரெக்டாக அப்டேட் பண்ணிக்கலாம். உங்கள் கம்ப்யூட்டரில் வந்து விண்டோஸ் அப்டேட்டை வந்து அப் டு டேட் வச்சுருங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா SMB-யை வந்து டிசேபிள் பண்ணுங்கள். அது எப்படி டிசேபிள் பண்ணணும் அப்படிங்கிறத அதுக்கான லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன். அதில் போனீங்கன்னா இந்த ஆர்டிக்கல் இருக்கும். இதில் இருக்கிற ஸ்டெப் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து SMB டிசேபிள் பண்ண முடியும். அதே போல் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டூல்ஸ் நிறையா டூல்ஸ் கிடைக்கிது. அதாவது ரேன்சம் வேறு வந்து வராமல் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹிட்மேன் ப்ரோ அப்படிங்கிறது, அதுவும் அதோட லிங்க்கும் கீழே கொடுத்துருங்க. அந்த வெப்பேஜுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ட்ரையல் வெர்ஷன் கிடைக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா பிட் டிஃபைண்டர் அப்படிங்கிற லிங்க்கும் கீழே கொடுத்துருங்க. அதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது ரேன்சம் வேர்க்காகவே இண்டிவிஜுவலாக வந்து உருவாக்கின டூல்ஸ். இது இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். அதே போல் பாருங்கள் மால்வேர் பைட்ஸ் ஆன்டி ரேன்சம் வேர் அப்படிங்கிற இந்த வெப்சைட்டோட லிங்க்கு கீழே கொடுத்துருக்கேன். இதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் மைக்ரோ அப்படிங்கிற ஆன்டி வைரஸில் அந்த வெப்சைட்டில் இருக்கிற ரேன்சம் ஸ்க்ரீன் அன்லாக்கர் அப்படிங்கிற அந்த சாஃப்ட்வேர், அது கீழே பாருங்கள் கிளிக் ஹேர்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதே போல் மைக்ரோசாஃப்ட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ஹேஸ்டு மிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் டூல் கிட்ஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் மைக்ரோசாஃப்ட்டை பொறுத்த வரைக்கும். இது பாருங்கள் என்னென்ன சிஸ்டம் ரெக்யர்மெண்ட்ஸு, என்னென்ன இன்ஸ்டாலேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே இதில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பிட் டிஃபெண்டரோட ஆன்டி ரேன்சம் வேறு இன்ஸ்டால் பண்ணுற பாருங்கள். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் ப்ரொடக்ட் எனேபிள் ஆயிடுச்சு, ரேன்சம் வேர் ப்ரொடக்ட் ஆன். இந்த மாதிரி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சேஃபாக இருக்கும். இந்த மாதிரி கீழே கொடுத்துருக்கிற ஆன்டி ரேன்சம் வேர் டூல்ஸை வந்து டவுன்லோட் பண்ணி ஏதாவது ஒன்று இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த டூல்ஸை வந்து நான் இன்ஸ்டால் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு.